Riser, shirts and trousers. சென்னையில் தீவு திடலில் முதல் முறையாக மெகா அண்டர் வாட்டர் அக்வாரியம் செப்டம்பர் 14 டு அக்டோபர் 29 வீக்டேஸ் 3 PM டு 10 PM சண்டே 12 PM டு 10 PM. இந்த விடியா திமுக அரசு என்பது பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மணல் கோட்டை. தேர்தல் வாக்குறுதி என்ற ஒரு புத்தகத்தை தேர்தலுக்கு முன் வெளியிட்டு தேர்தல் பின் அதை காற்றில் பறக்கவிட்டு ஒரு துண்டுச்சீட்டு அளவு கூட வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கவர்ச்சிகரமான விளம்பரங்களாலும் போட்டோ ஷூட்டுகளும் வைத்தே காலத்தை 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை வாய்கூசாமல் சொல்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தன்னைத்தானே நம்பர் 1 முதலமைச்சர் என்று தம்பட்டம் அடிக்கிறார். ஆம், நம்பர் 1 தான். எதில்? சுய விளம்பரத்தில், போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதில், கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷனில், வாக்களித்த மக்களை ஏமாற்றுவதில், மாநிலத்தில் உரிமைகளை தாரை வார்ப்பதில், சினிமா படங்களை முதல் ஆளாய் பார்த்து திரை விமர்சனம் கொடுப்பதில் நம்பர் 1 முதலமைச்சர் திரு ஸ்டாலின். சினிமா என்னதும் எனக்கு நினைவுக்கு வருவது, மக்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கின்ற சினிமா துறையை கூட விட்டு வைக்கவில்லை. தன் குடும்ப ஆதிக்கத்தை செலுத்துகிறது இந்த விடியா திமுக அரசு. தங்கள் குடும்ப நிறுவனங்கள் தயாரித்து வெளியிடும் பல படங்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதிகள் கொடுப்பதும், பிற தயாரிப்புகள் அவை மறுக்கப்படுவதும் வாடிக்கை. அப்படி அனுமதியை பெற தங்கள் குடும்ப நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யுமாறு நிர்பந்திக்கப்படுகின்றனர். விரைவில் வெளிவர இருக்கும் பிரபல நடிகர் ஒருவின் படம் ஒன்று இதே போன்ற சிக்கல் இருப்பதாக ஊடகத்திலும் பத்திரிகையும் செய்தி வாயிலாக அறிந்திருக்கின்றேன். இதுபோன்ற அதிகார துஷ்பிரயோகங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த விடியா அரசை வலியுறுத்துகிறேன். சினிமா துறையில் நடக்கக்கூடிய இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு தான். தமிழகத்தில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு குடும்பம் மட்டுமே வாழக்கூடிய நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது. ரோம் நாடு பற்றி எரிந்தபோது நீரோ என்ற மன்னன் பெடில் வாசித்ததை நம் கதைகளில் தான் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகமே பற்றி எரியும் போது போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டு அந்த கதையை நமக்கு நிஜத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் போராட்டங்கள். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை, பாலியல் கொடுமை என சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் அன்றாடம் நடந்த வண்ணம் வருகிறது. அதோடு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 2.5 ஆண்டு காலத்தில் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என 4 பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொழுதொரு ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. தன் சொந்த மாநிலத்தை இந்த லட்சணத்திற்கு ஆளாக்கிவிட்டு இந்தியா கூட்டணி அமைத்து நாட்டையே காப்பாற்றப் போகிறேன் என்று கிளம்பியிருக்கின்றார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு யார் பிரதமர் என்று கேட்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று தைரியமாக சொல்ல முன் வருவாரா? சென்னையில் தீவு திடலில் முதல் முறையாக மெகா அண்டர் வாட்டர் அக்வாரியம் செப்டம்பர் 14 டு அக்டோபர் 29 வீக்டேஸ் 3 PM டு 10 PM சண்டே 12 PM டு 10 PM.